பாப்பு கவனிங்க நாள் ஐந்து பாடத்தலைப்பு ஆயத்தொலை வடிவியல் நேர்கோடு வரைதல் வகுப்பு ஒன்பது ஃபர்ஸ்ட் ஆசிரியர் செயல்பாடு எக்ஸ் அச்சும் இங்க என்ன வரணும் அடிக்கணும் ஒய் அச்சும்னு வரணும் அது பிரிண்ட் மிஸ்டேக் எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்கும் புள்ளி டேஷ் ஆகும் எக்ஸ் அச்சுன்றது என்ன கோடு கிடைமட்ட கோடு எக்ஸ் அச்சுன்றது என்ன கோடு கிடைமட்ட கோடு ரைட் அடிக்க என்ன அப்ப எக்ஸ் அச்சை நம்ம எப்படி வரையலாம் இப்படி வரையலாம் இதுதான் எக்ஸ் அச்சு சரிங்களா இது எக்ஸ் அச்சு ஒய் அச்சுன்றது என்னது செங்குத்து கோடு எங்க வேணாலும் வரையலாம் கண்ணு செங்குத்து கோடு ஒய் அச்சுன்றது என்னது செங்குத்து கோடு சரியா ஒய் அச்சுன்றது செங்குத்து கோடு இந்த எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்கும் புள்ளி என்ன புள்ளின்னு கேக்குறாங்க இந்த புள்ளி என்ன புள்ளி அப்படின்னு கேக்குறாங்க ரைட்டுங்களா இந்த புள்ளி என்ன புள்ளி அப்படின்னா ஆதி புள்ளி அதாவது பூஜ்யம் கமா பூஜ்யம் ரைட் அடிக்கண்ணு இரண்டும் சந்திக்கும் புள்ளி என்ன புள்ளி அடிக்கண்ணு ஆதி புள்ளி என்ன புள்ளி இது ஆதி புள்ளி இப்படியும் எழுதலாம் இல்லாட்டி எப்படி எழுதலாம் அல்லது பூஜ்யம் கமா பூஜ்யம் ஆகும் சரியா அடிக்கண்ணு ரைட்டா எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் கிடைமட்ட கோடு இது எக்ஸ் இது எக்ஸ் டேஷ் ரைட்டா இந்த மிகையெண்கள் வரக்கூடிய பகுதி எக்ஸ் குறையெண்கள் வரக்கூடிய பகுதி டேஷ் அதே மாதிரி இது மிகையின் வரக்கூடிய பகுதி ஒய் இது என்னது ஒய் டேஷ் சரியா அடிக்கண்ணு புரியுதா புரியலையா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க மைனஸ் ஏழு கமா பூஜ்யம் இந்த புள்ளி டேஷ் அச்சின் மீது அமைந்துன்னு வரணும் லை இருக்குது இங்க மை அமைந்து இருக்கும் மைனஸ் ஏழு கமா பூஜ்யம் முதல் இங்க குறிங்க இது என்னது ஒன்னு இது என்னது ரெண்டு இங்க மூணு இது நாலு இது ஐந்து நமக்கு மைனஸ் தான் வேணா அதை எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு இது என்னது ஒன்று இரண்டு மூன்று இங்க இது என்னது மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று நமக்கு என்ன கேக்குறாங்க அவங்க ஏ மைனஸ் ஏழு கமா பூஜ்யம் இது வந்து மைனஸ் ஏழுன்றது என்னது எக்ஸ் ஆயத்தொலைவு இது ஒய் ஆயத்தொலைவு புரியுதுங்களா இது எக்ஸ் குவாடினேட் இது ஒய் குவாடினேட் ஒய் ஆயத்தொலைவு என்னது பூஜ்யம் அப்ப இந்த புள்ளி என்ன ஆகாது செங்குத்து உயரம் வராது ஒரே ஒரு கிடைமட்ட அச்சு தொலைவு மட்டும்தான் இருக்கும் புரியுது அடிக்கணும் என்ன மட்டும்தான் இருக்கும் இங்க கிடைமட்ட அச்சு தொலைவு மட்டும்தான் இருக்கும் அப்ப இதுதான் என்னது மைனஸ் ஏழு கமா பூஜ்யம் அப்ப எந்த அச்சின் மீது அமைகிறது சொல்லுங்க பாக்கலாம் எக்ஸ் அச்சின் மீது அமைகிறது எந்த அச்சின் மீது அமைகிறது எக்ஸ் அச்சின் மீது அமைகிறது ஏன்னா ஒய் ஆயத்தொலைவு பூஜ்யம் அப்படின்னும் போதே நீ எழுதிடலாம் இருந்தாலும் புரிதலுக்காக மிஸ் என்ன பண்ண இத குறிச்சு அப்புறம் சொல்லி கொடுத்த அடுத்தது ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் டேஷ் ஆயத்தொலைவுகள் சமம் ரெண்டு ஆயத்தொலைவு இருக்குது புள்ளினாலே என்னது எக்ஸ் கமா ஒய்னு அர்த்தம் இல்லையா ஒரு புள்ளிய குறிக்கணும்னாலும் கிடைமட்டம் செங்குத்து கிடைமட்டம்னா என்னது எக்ஸ் ஆயத்தொலைவு செங்குத்துதான் என்னது ஒய் ஆயத்தொலைவு அப்ப ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் ஒய் அச்சுக்கு இணையா ஒரு நேர்கோடு வரையலாம் ஒய் அச்சுக்கு இணையா ஒரு நேர்கோடு இங்க பாருங்க ரைட்டா இங்க ஒரு நேர்கோடு வரையலாம் இந்த பக்கம் ஒரு நேர்கோடு வரையலாம் ஒய் அச்சுக்கு இணையாக வரையும் நேர்கோட்டுல நல்ல கவனி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க டேஷ் ஆயத்தொலைவுகள் சமம் பொண்ணுல இந்த புள்ளிய குறிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த புள்ளிகளை நீ குறி இதுலயே சொல்லிடலாண்டிக்கன்னு இருந்தாலும் இப்ப இது என்ன புள்ளி சொல்லுங்க பாக்கலாம் இங்க என்ன இருந்துச்சு இது என்னது ஒண்ணு
ரைட்டா, இது என்னது ஒன்னு கமா, புரியுதுங்களா? இது கிடைமட்டம் பூஜ்யம் ரைட்டுங்களா? இந்த இடத்துல இப்ப இந்த புள்ளிய குறிக்கணும். இது என்னது ஒன்று கமா ஒன்று. இப்ப இது என்னது ஒன்று கமா இரண்டு. இது என்னது ஒன்று கமா மூன்று. எந்த மதிப்பு கண்ணு மாறாம வருது? வெரி குட். எந்த மதிப்பு மாறாம வருது? எக்ஸ் ஆயத்தொலைவு. இந்த கிடைமட்டம் பாருங்க, அதனாலதான் இணையா இருக்கும். இணையா இருக்கணும்னா எந்த இடையில இருக்கக்கூடிய அதே மாதிரி தான் இங்க. இப்ப இது என்னது மைனஸ் அஞ்சு கமா பூஜ்யம். இது என்னது மைனஸ் அஞ்சு கமா ஒன்னு. இது என்னது மைனஸ் அஞ்சு கமா ரெண்டு. அப்ப எந்த ஆயத்தொலைவு மாறாமல் இருக்குது நமக்கு சொல்லுங்க பாக்கலாம். எக்ஸ் ஆயத்தொலைவு மாறாம இருக்கு. அப்ப எக்ஸ் ஆயத்தொலைவு சமமாகும். எந்த ஆயத்தொலைவு சமமாகும்? எக்ஸ் ஆயத்தொலைவு சமமாகும். புரியுதா? இங்க பாருங்க, இந்த புள்ளிய பாத்தீங்கனாலே தெரியும். சரியா? இருங்க, சர்க்கிள் பண்ணி காட்டுட்டா. ஒன்னு இங்க என்ன வந்திருக்குது? ஒன்னு இங்க என்ன வந்திருக்குது? ஒன்னு இங்க என்ன வந்திருக்குது? ஒன்னு. சரியா? அடிக்கணும். அதே மாதிரி பாருங்க, இங்க மைனஸ் அஞ்சு ரைட்டா? இங்க என்ன வந்திருக்குது? மைனஸ் அஞ்சு. இங்க என்ன வந்திருக்கு? மைனஸ் அஞ்சு. அப்ப எப்படி இருக்குது? எந்த ஆயத்தொலைவு சமமா இருக்குது? ஒய் ஆயத்தொலைவு எக்ஸ் ஆயத்தொலைவு சமமாக இருக்கிறது. அடுத்தது மூன்றாவது கால் பகுதியில் அமைந்துள்ள புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள் எப்போதும் டேஷ் எண்களாக இருக்கும். மூன்றாவது கால் பகுதி, முதல் எதெல்லாம் கால் பகுதி நல்லா கவனிடிக்கணு. இது முதல் கால் பகுதி. இதுல உள்ள புள்ளிகள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இது எக்ஸ் கமா ஒய் தானே? அப்படின்னா பிளஸ் கமா பிளஸ். ஒரு புள்ளி குறிச்சு பாக்கலாமா? இப்ப நாலு கமா ஒண்ணு ரைட்டா? இது என்னது நாலு கமா ஒண்ணு ரைட்டா? இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த இடத்துல குறிக்கிறோம் மைனஸ் மூணு கமா ஒண்ணு. மைனஸ் மூணு கமா ஒண்ணு. அப்ப இரண்டாம் கால் பகுதியில வர்றது எப்படி இருக்குது? மைனஸ் கமா பிளஸ். அடுத்தது மூன்றாம் கால் பகுதி பாருங்க, மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு. எப்படி வேணாலும் குறிச்சு பாருங்க, மூன்றாம் கால் பகுதி தான் கேட்கறாங்க, அதனால நிறைய புள்ளிகள் குறிச்சு பாருங்க. மைனஸ் மூணு கமா மைனஸ் ஒன்னு. மைனஸ் மூணு கமா மைனஸ் ஒன்னு. அப்ப இரண்டு எண்களுமே எப்படி வருது? மைனஸ் கமா மைனஸ், குறை எண்களாக வருகிறது மூன்றாவது கார்பகுதியில. நான்காம் கார்பகுதி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை குறிக்கிறோம். மூணு கமா மைனஸ் ஒன்னு. அப்ப இது என்ன வருது? பிளஸ் கமா மைனஸ். நமக்கு வேணுங்கிறது எந்த ஆன்சர் வேணும்? மூன்றாவது கார்பகுதியில். எதுடாக வேணும் உனக்கு? மூன்றாவது கார்பகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன எண்கள்னு கேக்குறாங்க. என்ன எண்கள்? குறை எண்கள். என்ன எண்கள் அது? குறை எண்கள். அப்ப இதுல எழுதிக்கோ. சரியா? மூன்றாவது கால் பகுதியில் அமைந்துள்ள புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள் எப்போதும் குறை எண்களாக இருக்கும். சரியாடி கண்ணு. எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்கும் புள்ளி ஆதி புள்ளி அல்லது பூஜ்யம் கமா பூஜ்யம். மைனஸ் ஏழு கமா பூஜ்யம் புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமையும். இதே பூஜ்யம் கமா மைனஸ் ஏழுனா எதுல அமையும்? ஒய் அச்சின் மீது அமையும். ஏன்னா எக்ஸ் ஆயத்தொலைவு பூஜ்யம் வருது. ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் எக்ஸ் ஆயத்தொலைவுகள் சமம். இதையே மாத்தி கேட்டோம்னா, ஒருவேளை இதை மாத்தி கேளுங்க, என்னது எக்ஸ் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் ஒய் ஆயத்தொலைவுகள் சமம். மாத்தி கேட்டுக்கலாம். புரியுதுங்களா? எக்ஸ் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் எந்த ஆயத்தொலைவுகள் சமம்? ஒய் ஆயத்தொலைவுகள் சமம். மூன்றாவது கார்பகுதியில் அமைந்துள்ள புள்ளியின் ஆயத்தொலைவுகள் எப்போதும் குறை எண்களாக இருக்கும். அதே இது ஒன்றாவது கால் பகுதினா என்ன சொல்லுவோம்? ஒன்றாவது கால் பகுதியில் அமைந்துள்ள புள்ளியின் ஆயத்தொலைவுகள் எப்போதும் என்ன எண்களாக இருக்கும்? மிகை எண்களாக இருக்கும். இப்படி நம்மளே கிரியேட் பண்ணி செய்யணும். புரிஞ்சுதா? புரியலையா அடிக்கண்ண? ரைட்டா? பாப்பு கண்ணா கவனிங்க. செயல்பாடு ஒண்ணு வந்து இந்த வரைபடத்தாள்ல கிராஃப் ஷீட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, கரும்பலகையில் கார்டீசியன் அச்சுக்களை வரைந்து பின்னர் ஆசிரியர் கூறும் புள்ளிகளுக்கான சரியான இடத்தை மாணவர்களை கண்டறிந்து குறிக்க செய்தல்.
இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க குறிக்கணும். நீங்க இப்ப வீட்டுல இருக்கிறீங்க, இருந்தாலும் இப்ப நான் சொல்ற புள்ளிகளை நீங்க குறிச்சிட்டு அப்புறம் நான் குறிச்ச உடனே சரியான்னு பாருங்க. முதல் கிராஃப் ஷீட்டை கையில எடுத்துக்கோ. எடுத்துட்டு இது மாதிரி எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சுக்கோங்க. ரைட்டா? எப்படி மிஸ் வரையறது அப்படின்னா, இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஏழு வர மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இங்க ஒரு அஞ்சஞ்சாவது ஆறு ஆறு வர்ற மாதிரி வரைங்க. வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்ப குறிங்க முத X, X dash. அடுத்தது இது என்னது? Y, Y dash. இது வந்து என்னது? ஆதிப்புள்ளி. ரைட்டுங்களா? இது என்னது? ஆதிப்புள்ளி. இப்ப நல்லா கவனிங்க, குறிக்கும் போது கண்ணு நீட்டா குறிக்கணும். இது பூஜ்ஜியம், இங்க என்னது? ஒன்னு. இது என்னது? இரண்டு. கொஞ்சம் மொத்தமா எடுத்துக்கிறேன். ஒன்னு. இது என்னது? ரெண்டு. இது மூணு. இது நாலு. என் கூடவே செஞ்சுக்கிட்டு வாடிக்கணும் தெரியாத குழந்தை. அஞ்சு ஆறு ஏழு. இங்க என்னடா கண்ணா பண்ணலாம்? மைனஸ் ஒன்னு. இது என்னடி கண்ணு? மைனஸ் ரெண்டு. மைனஸ் மூணு. புரியுதடா கண்ணா? மைனஸ் நாலு, மைனஸ் அஞ்சு, மைனஸ் ஆறு, மைனஸ் ஏழு. இந்த டேஷ் வந்தா என்னது? இது குறையன், இது மிகையன். அதே மாதிரி இதுல மிகை. இது என்னது? ஒன்னு. இது ரெண்டு. இது மூணு நாலு அஞ்சு. இந்த மொத்தமா வருது இல்ல கோடு, அதுலதான். இந்த பக்கம் குறிக்கும் போது கொஞ்சம் இந்த பக்கத்துல குறிச்சுக்கோங்க. வலது கை பக்கம் குறிக்க வேணாம், ஏன்னா கோடு போடுறதா இல்ல மைனஸான்னு குழந்தைங்களுக்கு புரியாதனால இந்த சைடு சூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். மைனஸ் ரெண்டு, மைனஸ் மூணு, மைனஸ் நாலு, மைனஸ் அஞ்சு. இப்ப நான் சொல்ற புள்ளியதான் குறிக்கணும்ன்றதுக்கு இல்ல கண்ணு, நீங்களா கூட குறிக்கலாம். இருந்தாலும் நான் சொல்ல சொல்ல குறிக்கிறது பரவாயில்ல. முதல் தெரியல அப்படின்ற குழந்தை நான் சொல்ற புள்ளிய குறி, இல்ல நீங்களா குறிக்கிறீங்கன்னா குறிங்க. நிறைய புள்ளிகள் குறிச்சு பாருங்க. முதல் நல்ல கவனி, இது வந்து முதற் கார்பகுதி, இது இரண்டாம் கார்பகுதி, இது மூன்றாம் கார்பகுதி, இது நான்காம் கார்பகுதி. இது முதல் தெரிஞ்சுக்கோ. முதல் கால்பகுதி என்னது? பிளஸ் கமா பிளஸ் மிகை மிகை. இது என்னது? குறை மிகை மைனஸ் பிளஸ். மூன்றாம் கற்பகுதி என்னது? குறை குறை. இது என்னது? மிகை குறை. அப்ப இதுக்கேத்த மாதிரி புள்ளிகள் எடுங்க. முதல் கால் பகுதியில குறிக்கிற மாதிரி. அப்ப ரெண்டு எண்ணுமே எந்த எண்ணு வேணா, ஆனா இதுக்குள்ள இருக்கிற என்ன எடுக்கணும்? இப்ப எக்ஸ் அச்சுல எது வரைக்கும் எடுக்கலாம்? ஏழு வரைக்கும் எடுக்கலாம். ஒய் அச்சுல எது வரைக்கும் எடுக்கலாம்? அஞ்சு வரைக்கும் எடுக்கலாம். நீங்களா ஒரு புள்ளிய சொல்லி குறிங்க, அப்புறம் நானும் ஒரு புள்ளிய சொல்றேன். சரி, இப்ப பாருங்க. ரெண்டு கமா மூணு. என்னடி கண்ணு எடுக்கிற முத? ரெண்டு கமா மூணு. ரெண்டுமே மிகையா? ரெண்டு முதல் வரக்கூடிய புள்ளி எந்த ஆயத்தொலைவு? எக்ஸ் ஆயத்தொலைவு. முதோ வர்றதை எக்ஸ் அச்சுல பாக்கணும், ரெண்டாவது வர்றதா என்னது? ஒய் அச்சுக்கு. அப்ப இரண்டு மூன்று, இதுதான் புள்ளி. சரியா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இதுதான் என்னது? ரெண்டு கமா மூணு. அப்ப இந்த முதற் கார்பகுதியில இது மாதிரி எந்த புள்ளினாலும் குறிப்பீங்களா? அடுத்த புள்ளி டக்குன்னு சொல்லு பாக்கலாம் நீங்களே ஏதாவது ஒண்ணு. வெரி குட். ஆறு கமா நாலு. ஆறு கமா நாலு. வேற ஏழு கமா ஒன்னு. வெரி குட் ராகண்ணா. என்னது? ஏழு கமா ஒண்ணு. சோ முதற் கார்பகுதி ஓரளவு புரிஞ்சிருச்சு. சோ ரெண்டு எண்களும் மிகையா வரும்போது இப்படி குறிச்சிட்டீங்க. அடுத்த இரண்டாம் கார்பகுதி எப்படி வரணும்? குறை மிகைன்னு வரணும். நீங்களே சொல்லு பாக்கலாம் என்னன்னு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நம்பரா எடுக்கணும்? எக்ஸ் அச்சுல எடுக்கிறது குறை. மைனஸ் ஏழு கமா அஞ்சு. மைனஸ் ஏழு, இங்க அஞ்சு. ரைட்டா? மைனஸ் ஏழு கமா அஞ்சு. அடுத்தது மைனஸ் மூணு கமா ரெண்டு. இப்படி புள்ளி வைக்கலாண்டி கண்ணு, இல்லாட்டி இப்படி லேசா இன்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு குறிக்கலாம். மைனஸ் மூணு கமா ரெண்டு. வேற மைனஸ் ஒன்னு கமா ஒன்னு. ரைட்டா? இரண்டாம் கார்பகுதியில எப்படி புள்ளி வந்தாலும் குறிச்சிருவீங்களா? அடுத்த மூன்றாம் கார்பகுதி இரண்டுமே எப்படி இருக்கணும்? குறை என்ன இருக்கு? முதல்ல எந்த அச்சுல பாக்கணும்? எக்ஸ்ல பாக்கணும். இப்ப வேற என்ன சொல்லுங்க பாக்கலாம்? மைனஸ் நாலு கமா மைனஸ் மூணு. என்னடி கண்ணு? மைனஸ் நாலு கமா மைனஸ் மூணு.
மைனஸ் நாலு கமா மைனஸ் நாலு. வேற வெரி குட் சொல்லு. மைனஸ் ஆறு கமா மைனஸ் அஞ்சு ரைட்டா? இதே மாதிரி குறிச்சிருவீங்களா மூன்றாம் கற்பகுதி? அடுத்த நான்காம் கற்பகுதி பிளஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் சொல்லலாம். அப்ப மிகை குறை சொல்லுங்க பாக்கலாம். நாலு கமா மைனஸ் ரெண்டு. நீ சொல்றது என் காதுல உழுவுது. வெரி குட். நாலு கமா மைனஸ் ரெண்டு. வேற ஏழு கமா மைனஸ் மூணு. ஏழு கமா மைனஸ் மூணு நான் சொல்றது சரி. ரெண்டு கமா மைனஸ் அஞ்சு குறிச்சிட்டியா? வெரி குட். ரெண்டு கமா மைனஸ் அஞ்சு. சரி, இப்ப இந்த கால் பகுதியில வரதெல்லாம் குறிச்சிட்டோம். எக்ஸ் அச்சின் மீது ஒய் அச்சின் மீது, அதுவும் எக்ஸ் அச்சிலையும் மிகையின் பகுதியில குறையின் பகுதியில, அதே மாதிரி ஒய் அச்சில மிகையின் பகுதியில குறையின் பகுதியில. இப்ப எக்ஸ் அச்சின் மீது அமையும் புள்ளிகள்னா ஒய் ஆயத்தொலைவு என்னவா இருக்கணும்? பூஜ்யமா இருக்கணும். இப்ப கவனி, இப்ப அஞ்சு கமா பூஜ்யம் எங்க குறிக்கணும்? இந்த புள்ளி என்னது? அஞ்சு கமா பூஜ்யம். புரியுதுங்களா? ரைட்டா? வேற கலர் எடுத்துக்கலாண்டிக்கணும். இப்ப இது என்ன புள்ளி சொல்லுங்க பாக்கலாம். இது என்ன புள்ளி? வெரி குட். என்ன புள்ளி? மைனஸ் நாலு கமா பூஜ்யம். எல்லா புள்ளியும் சொல்லிடலாம் நீ. இது என்னது? மைனஸ் ஏழு கமா பூஜ்யம். இது மைனஸ் ஒன்னு கமா பூஜ்யம். இது மூன்று கமா பூஜ்யம். ரைட்டா ரைட்லியா? எக்ஸ் அச்சின் மீது அமையும் புள்ளிகள்ல ஒய் ஆயத்தொலைவு எப்படி வந்துச்சு? பூஜ்யமா வந்துச்சு. அதே மாதிரி ஒய் அச்சுல ரைட்டா? வேற கலர் இருக்கு. இங்க பாருங்க, இதுல என்ன வரணும்? ஒய் அச்சின் மீது அமைஞ்சிருக்குதா? அப்ப எந்த ஆயத்தொலைவு பூஜ்யமா வரும்? எக்ஸ் ஆயத்தொலைவு. ஏன்னா இத செங்குத்து உயரம் இருக்குது, கிடைமட்டம் கிடையாது. அப்ப ஜீரோ கமா நாலு. இந்த புள்ளியை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஜீரோ கமா ரெண்டு. இந்த புள்ளியை என்னன்னு சொல்லலாம்? ஜீரோ கமா மைனஸ் மூணு. இங்க வந்து கிடைமட்டம் கிடையாதுன்னு, உயரம் மட்டும்தான். இதுல வந்து என்னது? கிடைமட்டம் மட்டும்தான். புரியுதுங்களா? மைனஸ் ஏழுன்னா இங்க ஏறு மைனஸ் ஏழு, உயரம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால எக்ஸ் அச்சின் மீதுனா ஒய் ஆய தொலைவு கிடையாது, ஒய் அச்சின் மீதுனா எக்ஸ் ஆய தொலைவு கிடையாது. பாருங்க, இதெல்லாம் ஜீரோவா வரும். இது என்னது? ஜீரோ கமா மைனஸ் அஞ்சு. புரியுதா புரியலையா? அடிக்கண்ணு புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அதே மாதிரிதான் இன்னொன்னு. இப்ப ஒரு கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கோடு இத பாருங்க, அதுல வந்து ஒய் அச்சுக்கு இணையா போட்டோம். இதுல கேட்டீங்க நீங்க, அந்த டவுட்ட கேட்டீங்க, எக்ஸ் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோடு. இது எக்ஸ் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோடு ரைட்டுங்களா? இப்ப இதுல எந்த அளவு மாறாது அப்படின்றது தெரியும். இங்க பாருங்க இது ரைட்டுங்களா? வேற ரைட்டா? இது புள்ளி, இது ஒரு புள்ளி ரைட்டுங்களா? இது எது வழியா செல்லுது? மூன்றின் வழியாக செல்லும். புரியுதுங்களா? இது என்னது? மூன்றின் வழியாக செல்லுது. y ஈக்குவல் டு மூணு. y ஈக்குவல் டு மூணுனா இது எதுக்கு இணையா இருக்குது? x அச்சுக்கு இணையாக உள்ளது. அப்ப எந்த இது மாறாதது? எந்த இது மாறாம இருக்கும்? எந்த ஆயத்தொலைவு மாறாம இருக்கும்? y ஆயத்தொலைவு மாறாம இருக்கும். இதுல வர்றது எல்லாமே என்னவாதான் இருக்கும்? மூணுன்னு இருக்கும். இது என்னது? மைனஸ் ஏழு கமா மூணு. இது என்னது? மைனஸ் ஆறு கமா மூணு. இது என்னது? மைனஸ் நாலு கமா மூணு. ஏன்னா அந்த இதுல ஆசிரியர் செயல்பாடுல பார்த்தோம், ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் எக்ஸ் ஆய தொலைவு சமம்னு. அப்ப நான் அதை மாத்தி சொல்லி கொடுக்கும் போது கேட்டீங்க, புரியுதுங்களா? எக்ஸ் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் ஒய் ஆய தொலைவுகள் சமம் அப்படின்னு சொன்னோம் ரைட்டா? அதே மாதிரிதான் ஒன்றாவது கால்பகுதியில் மூன்றாவது கால்பகுதியில் அமைந்துள்ள புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள் எப்போதும் குறை எண்களாக இருக்கும். ஒன்றாவது கார்பகுதியில் அமைந்துள்ள புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள் எப்போதும் மிகை எண்ணாக இருக்கும். அதையும் நான் இங்க கிளியர் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா அடிக்கண்ணு? அப்ப புள்ளிகள் குறிக்க சொன்னா, அப்ப அதே மாதிரி பூஜ்யம் கமா பூஜ்யம்ன்றது எது? இதுதான், இதுதான் ஆதிப்புள்ளி.
எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்கும் புள்ளி, பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம். எக்ஸ் அச்சுக்கும் இங்கதான் பூஜ்ஜியம் வரும், ஒய் அச்சுக்கும் இங்கதான் பூஜ்ஜியம் வரும். புரிஞ்சுதா?